எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். ஷேர் மார்க்கெட்டுக்கு சந்தோஷமான செய்தி தானுங்க முக்கியம். அந்த சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்க பங்கு சந்தைகள் வந்து வர திங்கக்கிழமை அன்றைக்கி லீவு. ஏன் அப்படின்னு கேட்டால், அன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. அவங்களுக்கு மட்டுமா சுதந்திரம், நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் சுதந்திரம். ஏன் அப்படின்னா, ஃபாரினர்ஸ் விற்கும் போதே நம்ம ஆளுக்கு போட்டி போட்டு வாங்குவாங்க. இப்போ விற்கிறக்கே யார் இல்லைன்னா, நம்ம ஆளுக்கு சும்மா இறங்கி விளையாட போகிறாங்க, அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. ஸோ இந்த சமயத்தில் நிஃப்டி வந்து 16,000 வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே ஃபாரினர்ஸ் கம்மியாக விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஒரு 125 பாயிண்ட் ஏறி செவ்வாய்க்கிழமைக்குள்ளே 16,000 தொடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம ஏன் தெரியுமாங்க, நம்ம எல்லாருமே நஷ்டமாகி மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களும் சரி, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆனவங்களும் சரி, எல்லாருமே கும்பா ஸ்குவாட் அதில் ஏன் இருக்கீங்க அப்படின்னா, கடந்த 3 முறை பாருங்கள், என்ன தான் மார்க்கெட் மேலே இருக்குதுன்னு ஃபாரினர் சுத்தாலும் 3 முறை நம்ம மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகி ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே ஹையை தொட்டுட்டான். பட் இப்போ ஏற்பட்ட சரிவு ஏப்ரல் மாதத்துலேருந்து, ஏப்ரல் மே ஜூன் 3 மாதம் முடிஞ்சிருச்சு, இப்போ ஜூலையில் இருக்கும். இந்த மாதம் கூட மார்க்கெட் ரெக்கவரி ஆக மாட்டேங்குது. அவன் எப்போ வந்து இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுறானோ, அப்போ நம்ம எல்லாருமே வந்து முக மலர்ச்சியோடு இருக்கலாம், எல்லாத்துக்குமே லாபம் கிடைக்கும். எனக்கும் கூட தான் லாபம் கிடைச்சிரும், நான் பொசிஷனே பாதி குறைச்சி விட்ருவேன். ஆனால் அவன் தான் மேலே வரமாட்டேங்கிறான். பார்க்கலாம், இந்த அமெரிக்க காரங்க லீவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சி 16,000 மேலே வந்து அங்கேயே நின்றுட்டான்னு வச்சுங்களேன், அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக 16,500 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வர்ற வரைக்கும் நம்மளுடைய சாமர்த்தியத்தை காட்டுக்க வேண்டிதான். DIs, come on, மார்க்கெட்டை 16,000 கொண்டு போங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சுக்கிறோம். இப்போ முடியலன்னா எப்பவுமே முடியாது, அதனால் கிடைச்ச வாய்ப்பு விட்டுறக்கூடாது. DIs வந்து ரிலையன்ஸை வாங்கி, SBI வாங்கி, அதை இதையும் நல்லா ஹெவி வெயிட்டாக வாங்கி ஒரு மார்க்கெட்டை 16,000 மேலே நிறுத்திக்கணும் அப்படின்றத திருப்பூர்புல் சார்பாக இந்த கோயில் கமிட்டி கேட்டுக்கொள்கிறது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் வழியாக பணம் போட்டாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்டு வழியாக பணத்தை போட்டிங்கனாலும் சரி, நம்ம எல்லாத்தையுமே காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அப்படின்னே வச்சுக்கலாம், நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கேரண்டீடு ஃபண்ட்ஸ் மட்டுமே. போஸ்ட் ஆஃபீஸில் போடுறோம், ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட்டோ டேர்ம் டெபாசிட்டோ போடுறோம், இல்லை பென்ஷன் ஸ்கீமில் போடுறோம், இல்லை ப்ராவிடென்ட் ஃபண்டில் போடுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அது கேரண்டீடாக நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்குது. இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸில் போடுறோம் அப்படின்னா கேரண்டீடாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அது மட்டுமே உலகத்தில் எல்லாத்துக்குமே லாபத்தை கொடுக்கக்கூடியவை. ஷேர் மார்க்கெட்டோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ, பாண்ட் ஃபண்ட்ஸ் கூட சில நேரங்களில் நல்ல பெருமளவுக்கு ப்ராஃபிட் தான் கொடுக்கும், பெரிய அளவில் டிசாஸ்டர் கிடையாது. ஸோ மியூச்சுவல் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும் அல்லது ஈக்விட்டி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம பணம் போடுறது வந்து ஊர்ஜிதம் கிடையாது, நம்மளுக்கு வரும், எக்கச்சக்கமாக வரலாம், வராமையும் போகலாம். அதனால் நான் சொல்ல வர்றது என்ன கருத்துன்னா, தயவுசெய்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து 1 கோடி வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அந்த 1 கோடியில் 20% நீங்கள் வந்து கண்டிப்பாக கேரண்டீடு ஃபண்டில் லாக்இன் பண்ணி விட்டுறணும், கண்டிப்பாக பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, அந்த 1 கோடியில் என்றைக்காவது 80% லாஸ் ஆனால் கூட, மீதி இருக்கிற அந்த 20 லட்சம் அந்த கேரண்டீடு ஃபண்டில் போய் லாக் ஆகிருக்கிற பணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சோறு போடும், எல்லாமே பண்ணித்தரும். நம்ம பெத்த நம்மளுடைய பையன் நம்மளுக்கு கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுவானா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ இந்த மாதிரி கேரண்டீடு ஃபண்டில் போட்டுட்டா கண்டிப்பாக அது வந்து வட்டி கம்மி தாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை, வட்டி கம்மியாக கொடுத்தாலும் மாதம் ஒரு 5,000 or 20 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷ கணக்கில் பார்க்கும்பொழுது ஒரு 2 லட்சம் ரூபா வருதுன்னே வச்சுங்களேன், 2 லட்சம் ரூபாய்க்கு மேலேயாவா நீங்கள் ஒரு வருஷத்தில் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிடுறீங்க கடைசி காலத்தில். ஸோ நம்மளை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் காப்பாற்றுறது இந்த கேரண்டீடு ஃபண்டு தான். நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் முதல்ல கிட்டத்தட்ட 80% மேலே வந்து நான் கேரண்டீடு ஃபண்டில் தான் வச்சுருந்தேன், அப்புறம் சில காரணங்களால் குறைச்சிருந்தேன். மறுபடியும் நீ கேரண்டீடு ஃபண்டை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போர்ட்ஃபோலியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்க்கணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு டபுள் எஜ்டு ஸ்வாட், அதாவது 2 முனை கொண்ட கத்தி அப்படின்ற ஒரு வாக்கியத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு பணத்தை அள்ளியும் கொடுக்கலாம், அல்லது ஷேர் மார்க்கெட் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கிட்டும் போகலாம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வராத வரைக்கும் உங்கள் பணம் உங்கள் பாக்கெட்டில் இருக்குது, சேஃபாக இருக்குது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு ஷேர் வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அந்த ஷேர் வந்து லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டினுடைய கருணையை பொறுத்தது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து நல்ல முடிவாக இருந்தாலும் அதுக்கு ஷேர் மார்க்கெட்டினுடைய கருணை தேவைப்படுகிறது, ஷேர் மார்க்கெட்டுக்கு சில நியூஸ் தேவைப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், MRPL யாராவது 2021
கிட்டத்தட்ட உச்சாணி கும்பல போய் வாங்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எப்படி நான் போய் உச்சாணி கும்பல தான் வாங்கியிருக்கேன், 2022 நிஃப்டி வந்து உச்சாணி கும்பல 18,100 போய் வாங்கியிருக்கேன், இப்போ 15,700 அப்படின்ட்டுருக்கு. அதே மாதிரி யாராவது எம்ஆர்பிஎல் வந்து உச்சாணி கும்பல 55 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் இறங்கு முகமாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வாங்கின விலை தான் வந்திருக்கு. அடாடா பரவாயில்லையே வாங்கின விலை வந்துருச்சேன்னு நினச்சி சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் இறங்கிட்டான். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் மே மாதத்தில் என்ன நடந்தது, அவங்க வாங்கின விலையை தாண்டி கிட்டத்தட்ட உச்சாணி கொம்பு வந்து 125 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அப்போ போட்ட போன கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு. எத்தனை, ஒரே வருஷத்துக்குள்ள. இதே இப்படி யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து புதுசாக ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்காரு, அவர் இந்த 125 ரூபாயில வாங்கிட்டாரு. அப்போ 125 ரூபாயில வாங்கினதுக்கு அப்புறம் அவன் இப்போ 82 ரூபா வந்துட்டான். இதுக்கப்புறம் அவன் இந்த ரேட்லயே எத்தனை வருஷம் இருக்க போறான்னு தெரியல. மறுபடியும் தெய்வாதீனமா மேலே வந்துட்டேன்னு வச்சுங்க, மார்க்கெட்டினுடைய கருணை, மார்க்கெட்டினுடைய நியூஸ் ஏதாவது ஒன்று இந்த எம்ஆர்பிஎல்லுக்கு வரும்பொழுது, மார்க்கெட் மேலே ஏறும்போது இந்த 125 தாண்டி அவன் 250 ரூபாயின்னு கூட போகலாம். இதெல்லாம் நடக்கக்கூடியதே ஏன்னா கண்ணு முன்னாடி தெரியுதுல்ல. நான் ஏதாவது பொய் சொல்கிறேனா, இல்லை இல்லை, இதுக்கு முன்னாடி என்ன சார்ட் நடந்திருக்கோ அந்த சார்ட்டை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறோன்னா என்ட்ரு ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, பட் என்ட்ரு ஆகிட்டோம்னா மறுபடி நம்மளுக்கு கீழே போனாலும் மறுபடி மேலே வரணும்னா ஷேர் மார்க்கெட்டினுடைய கருணை, ஷேர் மார்க்கெட்டினுடைய நியூஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. நீங்கள் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு எப்போவுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே பொறுமையாக இருக்கணும். அடி அடி அதில் பாதாளத்தில் போய் நீங்கள் எடுக்கிற மாதிரி வெயிட் பண்ணணும், ஆனால் அது எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தாங்க நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எப்போவுமே எஸ்ஐபி மோடில் நிஃப்டி இண்டெக்ஸில் போடணும். இதே நிஃப்டி இண்டெக்ஸ் பார்க்கலாமா, பாருங்க நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தைரியமாக இருக்கலாம், ஏன்னா எப்போ கீழே போனாலும் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இதுலேயும் யாராவது வந்து போய் உச்சாணி கும்பல மாட்டிக்கிட்டான்னு வச்சிங்களேன், அதே கணக்கு தான், ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ எப்போ வரும்னு தெரியாது. கீழே போயிட்டு மறுபடி வாங்கின வேலை வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டினுடைய கருணைக்காக நீங்கள் வெயிட் பண்ணியே தான் தீரும். எப்போ நம்மளுக்கு அந்த மார்க்கெட் தரிசனம் கொடுக்கும்னு தெரியாது நீங்கள் வாங்கின பொசிஷனுக்கு. பட் பெரும்பாலும் நிஃப்டி இண்டெக்ஸில் வாங்கிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா நல்லா குவாலிட்டி ஸ்டாக்காக பார்த்து வாங்கணும். நண்பர்களே, தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நிறைய பேர் கவலைப்படாமல் இருப்பீங்க, நான்லாம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடல, நான் தங்கத்தை தானே வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் தங்கத்துக்கே கும்பா பாடக்கூடிய நியூஸ்கெலாம் சில சமயங்களில் வரதான் செய்யுது. இப்போ உகாண்டா என்ன சொல்கிறாங்கன்னா, உகாண்டா நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 31 மில்லியன் டன்ஸ் எடையுள்ள தங்க சுரங்கங்களை நான் பார்த்துருக்கோம், அங்கேருந்து அவ்வளோ தங்கம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்றது நம்மளுக்கு தெரியல, பட் உகாண்டாலேருந்து இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் ஒரு கம்பேரிசனுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க 31 மில்லியன் டன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி எவ்வளோ தூரம் வந்து மைனிங் பண்ணி வெளியெடுத்து சுத்திகரிக்கப்பட்ட தங்கமாக ஆபரண தங்கமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஒரு கம்பேரிசனுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுக வந்து போன மாதத்தில் வந்து 107 டன் இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஒரு வருஷத்துக்கே 2021 எடுத்து பார்த்தீங்கன்னா 1067 டன்னு தான் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, 31 மில்லியன் டன் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ இவ்வளோ டன் வந்து உலகத்துக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக தங்கத்தினுடைய வேல்யூ வந்து கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சி ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நண்பர்கள் வந்து யாராவது திக்குமுக்காடி இருந்தாங்க வச்சுங்களா, ஐயோ வீட்டில் வேறு 10 பவுன் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து அப்பப்போ உங்கள் மைண்டில் ஓடும். ஆனால் தங்கத்துலேயே நம்ம எல்லாத்தையும் போட்டக்கூடாதுமா, 10 பவுன்னா 1 பவுன் எடுத்துக்க, மீதி ஒரு 8 பவுனுக்கு உண்டானது நம்ம வேற ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த 10 பவுன் அப்படின்ற ஒரு ரெக்குயர்மெண்ட்டை வந்து கம்மி பண்ணி விட்றலாம். நண்பர்களே, இந்த என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்றது ஒரு நல்ல தகுதி வாய்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் என்ஜினியரிங் கம்பெனி. இவங்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நல்லா ஸ்டாண்டர்டான வருமானம் வருது. அதே மாதிரி இவங்களுடைய டிவிடெண்டெல்லாம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா சமீபத்தில் அப்படின்னு பார்த்தா 2 ரூபா, இப்போ 2022 மட்டும் 2 ரூபா கொடுத்துருக்காங்க, போன வருஷம் 2021 2 ரூபா கொடுத்துருக்காங்க. அவனுடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 58 ரூபா தான் இருக்கான். ஸோ டிவிடெண்ட் ஈல்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இவன் ஒன்றும் சாதாரண கம்பெனி கிடையாது, இவன் வந்து ஒரு நவரத்ன கம்பெனி. அதாவது வேல்யூ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், நவரத்ன கம்பெனின்றது நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அங்கீகரிப்படுகிறது. பொதுத்துறை நிறுவனங்களில் எதெல்லாம் ஒரு சிறந்த கம்பெனின்னு பார்த்து அதில் நவரத்ன கம்பெனிக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனி நவரத்ன கம்பெனி, இது வந்து வேல்யூ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் வேல்யூ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவனுடைய சார்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கு முன்னாடி அவன் 125 ரூபாயில் இருந்திருக்கான் கோவிடுக்கு முன்னாடி. கோவிடுக்கு அப்புறம் 50 ரூபா போயிட்டு 100 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்போ 58 ரூபாய்னு வந்து நிற்கிறான்.
சமீபத்தில் இந்த கம்பெனியினுடைய ஒரு நியூஸ் பெரிய அளவுக்கு நியூஸ் இல்லைனாலும் இப்போ அந்த நியூஸை பார்த்து தான் என் கண்ணிலே இது படுது. இது மாதிரி ஒரு நியூஸுங்கிறது அது ட்ரிகர் எல்லாத்து மெமரிலையும் ட்ரிகர் பண்ணி விடுறதா இப்படி ஒரு கம்பெனி இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த இன்ஜினியர்ஸ் இந்தியா வந்து சமீபத்தில் வந்து ஒரு நியூஸ் என்ன வந்துச்சுன்னா, இந்த எர்த்குவேக் கண்டுபிடிக்கக்கூடிய சிஸ்டத்தை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு வகையில் ஒரு நல்ல நியூஸ் தான் இன்ஜினியர்ஸ் இந்தியாவுக்கு. ஸோ இந்த ஷேரை யாராவது வச்சுருந்தீங்கன்னா, இவன் ரெகுலராக டிவிடெண்ட்டும் கொடுக்குறான், லாபகரமாகவும் இருக்குது, இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு நியூஸு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்து லாபத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நியூஸ் தான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மதிப்பு மட்டும் கும்பப்பாடுதில்லை, நம்ம நிறைய கம்பெனியில் வாங்கி வச்சுருக்கோம், அதனுடைய கம்பெனி வேல்யூ குறைஞ்சிருக்கு. உலகத்தில் 500 மிகப்பெரிய பணக்காரங்களுக்கு பார்க்கும்போது அமெரிக்க டாலர் 1.4 trillion அளவு பணம் வந்து காணாமல் போயிருக்கு. அதில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் எலான் மஸ்க் ஆகட்டும், நம்மளுடைய ரிலையன்ஸ் அம்பானி கூட போன நேற்று வந்து பல லட்சம் அமௌண்ட் வந்து பல லட்சம் கோடிகளை விட்டார். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரை போட்டு பார்த்தாலும் என்ன நியூஸ் வருதுன்னா, $10 billion விட்டாங்க, $1 billion விட்டாங்கன்னு பல இழப்புகள் வருது. ஸோ நம்மளுக்கும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்கெல்லாம் சொந்தமாக கம்பெனி வச்சுருக்காங்க, பட் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் வருது, கோடிக்கணக்கில் சம்பளம் வருது, அவங்களுக்கு மதிப்பு தான் குறைஞ்சிருக்கு. பட் நம்மளுடைய பணம் இதில் இருக்குது, நம்மளுக்கு மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்குது. இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய இம்பேக்ட் தான். பட் கும்பான்னா இப்போதைக்கு எல்லாத்தையும் நியூட்ரலாக எல்லாருக்குமே கும்பாவாக தான் இருக்குது. ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் கூட இன்கம் கம்மியாக தான் வருது. ஸோ இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் கும்பாஸ் கூட தான் போயிட்டுருக்கு. நண்பர்களே, என்னுடைய பர்சனல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எப்போவுமே இவ்வளோ பெரிய கும்பு ஆனதில்லை. 50,000, 1,00,000, 1.5 lakh லாஸ் ஆகும்பொழுதே எகிரி குதிச்சு ஓடி போயிடுவேன். பட் இந்த தடவை மார்க்கெட்டினுடைய டைரக்ஷனில் அப்படியே எகெயின்ஸ்டில் போனதுனால எனக்கு இப்போ மொத்தமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2,80,000 ரன்னிங் லாஸ் இருக்குது. அதில் பெரும்பாலும் நான் அதிகமாக போய் மாட்டிக்கிட்டது வந்து எஃபண்டோ தான். பட் நான் உங்களுக்கு தெளிவாக கேரண்டியாக அடித்து சொல்லுவேன், ஷேர் மார்க்கெட்டில் வந்து எல்லாத்துக்குமே 100 பேர்த்துக்கு பணம் சம்பாரித்து கொடுக்கக்கூடியது டிவிடெண்ட். நீங்கள் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்ஸை வாங்கிட்டு அது மேலே ஏறுதா இறங்குங்கிறதா அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டியதில்லை. ஒரு உதாரணத்துக்கு ஐடிசி வாங்கிக்கிங்க, ஐஓசி வாங்கிக்கிங்க, அந்த மாதிரி டிவிடெண்ட் தரக்கூடிய இன்ஃபோசிஸ் வாங்கிக்கிங்க, டிசிஎஸ் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா டிவிடெண்ட்டை மட்டும் வாங்கணுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு லாபகரமாக தான் இருக்கும், லாங் டைமில் ஒரு 10-20 நோக்கத்தில். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பாண்டு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து போடுறீங்கன்னா, ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் நான் சொல்ல, பாண்டு மியூச்சுவல் ஃபண்ட் போடுறீங்கன்னா அதில் கேரண்டி உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் கடந்த ஒரு வருஷத்தில் டிவிடெண்ட் வகையில் ஒரு 5,500 எடுத்திருக்கேன். பாண்டு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 வரைக்கும் லாபம். இது வந்து ஷேர் மார்க்கெட் தெரிஞ்சாலும் சரி தெரியலினாலும் சரி எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லைங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு போட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எப்படி ஒரு 5%லேருந்து 7%க்குள்ளே நம்ம சம்பாதிக்கலாம் தான், இல்லைன்னு சொல்லல. நம்மளுக்கு வந்து கேரண்டியாக வரக்கூடிய பணம் தான் என்றைக்குமே ஒட்டும். மற்றபடி நீங்கள் வந்து ஈக்விட்டியில் போட்டு சம்பாதிக்கிறதோ அல்லது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் போட்டு சம்பாதிக்கிறதோ, நீங்கள் பணத்தை உள்ளே போட்டுறீங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் உங்களுக்கு பணம் தருதா இல்லையா அப்படிங்கிறது மார்க்கெட்டினுடைய கருணை பொறுத்து தான். நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் பொசிஷன் வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகலாம், பட் ஒரே ஓவர் த நைட்டில் பொசிஷன் அப்படியே உங்களுக்கு எகெயின்ஸ்ட் ஆகி உங்களுடைய பொசிஷனையே வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன தான் யோசித்தாலும் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு தரணும்னு இருந்தால் தான் தரும். இல்லைன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் லக் இருக்குது, சைக்காலஜி இருக்குது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய லாஸாக இருந்தாலும் அதுக்கு எதிர்நீச்சல் போட்டு சம்பாதிக்கக்கூடிய சைக்காலஜி வேணும். டெக்னிக்கல் இண்டிகேட்டர் எல்லா ப்ரோக்கரேஜ் ஹவுஸ்லேயும் தான் தர்றாங்க, நீங்கள் லாகின் பண்ணி சார்ட்டை எல்லா இடத்துலையும் தான் லோட் பண்ணலாம். பட் என்ன, அந்த ட்ரேடிங் ஜெயிக்கிறதுக்கு சார்ட் முக்கியம் இல்லை, வேறு சில ஃபேக்டர்லாம் முக்கியம். அதில் சைக்காலஜி ரொம்ப முக்கியமானது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. பட் இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், சிவனேன்னு பணம் வரணும் அப்படின்னா எஸ்ஐபியில் தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்டில் நிஃப்டி இண்டெக்ஸில் போட்டுவாங்க, இல்லைன்னா நான் ஒரு நல்ல பாண்ட் ஃபண்டில் போட்டுவாங்க. எப்படி ஒரு வருஷத்துக்கு பாண்ட் ஃபண்ட்லாம் போட்டிங்கன்னா 7% பக்கம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஈக்விட்டி ஃபண்ட் வந்து பெட்டராக இருந்ததுன்னா வருஷத்துக்கு 15% கிடைக்கும். பட் ஒரு 10-15 ஆங்கிளில் பார்க்கணும். ஆனால் நம்ம கவர்மெண்ட் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா தாங்க பண்ணுறாங்க. அதாவது நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வி இருக்கலாம், அமெரிக்க எக்கனாமி வந்து விழுந்துட்டுருக்கு, அவங்களுடைய ஜிடிபி குறைஞ்சிட்ருக்கு, ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்புக்கு எதிராக அமெரிக்க டாலர் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, அது எப்படி அப்படின்னு கேட்கலாம். அதாவது அவனுக்கு நம்ம நாட்டில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அமெரிக்காக்காரங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க நாட்டு வந்து கொஞ்சம் ஜிடிபி கம்மியாகிட்டு இருக்கு, நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குதுன்னு இருந்தாலுமே அதை வச்சும் கணக்கு இல்லை. முக்கியமாக என்ன கணக்குனா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃபஸ்ட்டு வந்து டாலர் இருக்குது, அந்த டாலரை வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆர்பிஐயோ அல்லது பேங்க்கோ கொண்டது கொடுத்து அதை வந்து INR மாற்றுறாங்க. அப்போ வந்து INR டிமாண்ட் ஆகுது, அதனால நம்மளுடைய ருப்பி கீழே உழுகல டாலருக்கு எதிராக. ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் வந்து இவங்க INR தான் நம்ம நாட்டில் எல்லா பேங்க் ஃபிக்ஸட் டைம் டெபாசிட்ஸ் ஆகட்டும் அல்லது ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் எல்லாத்துலேயும் INR இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க பயந்துட்டாங்க,
பணத்தை வெளியெடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்திய கரன்சி வந்து மானாவரியாக பிடிச்சி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டாலர் தேவைப்படுது. ஸோ INR-ஐ பிடிச்சி மானாவரியாக விற்றுவிட்டு எங்களுடைய டாலரை கொடுங்க அப்படின்னு சொல்லி டாலரை கன்வெர்ட் பண்ணும்பொழுதே நம்மளுடைய விலை வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. இதுக்கு அமெரிக்கா பொருளாதாரத்தினால நம்ம வீழ்ச்சி அடையில. அவங்க பிடிச்சி விற்றுட்டு டாலரை ஃபுல்லாக கரன்சிக்கு எங்களுக்கு வேண்டாம், இந்திய கரன்சி வேண்டாம்னு சொல்லி விற்கிறாங்க. அதில் நம்மளுடைய டிமாண்ட் வந்து கம்மியாகுது. அதே மாதிரி இந்தியா அமெரிக்க டாலரை கொடுங்கன்னு சொல்லி வாங்குறாங்க. அதனால் அவங்களுக்கு அதில் டிமாண்ட் அதிகமாகுது. அதனால தான் அமெரிக்க டாலருக்கு இந்திய கரன்சிக்கு எதிரான மதிப்பு வந்து நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது, அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இதில் முக்கியமாக நீங்கள் இன்னொன்று கம்மியாக கவனிக்க வேண்டியது, நம்மளுடைய அரசாங்கமெல்லாம் நல்ல ஒரு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுற அரசாங்கம் தான். பட் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அவங்களா டபக்கு டபக்குன்னு ஓவர் த நைட்டில் எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. கோல்டு இம்போர்ட் டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம இறக்குமதி எல்லாமே குறைச்சிட்றாங்க. ஸ்டீல் அதே மாதிரி அயன் ஓர் இம்போர்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் டேக்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, டாலர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற டாலரனுடைய தேவையை குறைக்கிறாங்க. அப்போ வந்து ஓரளவுக்கு நிலையாக இருக்கும் நம்மளுடைய இந்திய கரன்சி அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயந்தான். அதே மாதிரி க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கெல்லாம் மானியம் தர்றாங்க. ஸோ தட் நம்மளுடைய க்ரூடினுடைய தேவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதே மாதிரி க்ரூட் எக்ஸ்போர்ட்டுக்கு டேக்ஸ் போட்டாங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்குள்ளேயே க்ரூடை விற்கிற பெட்ரோல் டீசல்லாம் இந்தியாவுக்குள்ளேயே அதிகமாக விற்க தான் பார்ப்பாங்க, எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி நம்ம கவர்மெண்ட்டும் ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. பட் என்ன, அவங்க வந்து ஓவர் த நைட் கொண்டு வர்றாங்க, ரொம்ப வேகமாக கொண்டு வர்றாங்க. இது நம்மளால் தாங்கிக்க முடியறதில்ல. கொஞ்சம் ஒரு சுமூகமாக இல்லை, வேற ஒன்றும் இல்லை. நண்பர்கள், ஒருத்தர் வந்து ஸ்டேட் எம்ப்ளாயி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்து சில ஸ்டேட் எம்ப்ளாயிக்கு உண்டான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் படித்தேன். அதில் வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கொடுத்துருப்பாங்களே கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்ட்டு, அதில் ஏதாவது இந்த லாட்ரி சம்மந்தமாக ஸ்பெகுலேஷன் சம்மந்தமாக நீங்கள் ஈடுபடக்கூடாதுன்னு அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேறவங்க அவங்களுடைய ஒய்ஃப் அக்கௌண்ட்லேயோ அல்லது அவங்களுடைய குழந்தைய அக்கௌண்ட்லேயோ பண்ணும்போது, அதாவது நம்மளுடைய ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ரூல்ஸுக்கு வந்து நிறைய ஷார்ட்கட்டும் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நீங்கள் எம்ப்ளாய் பண்ணலாமா, கவர்மெண்ட் எம்ப்ளாய் பண்ணலான்னா உங்களுடைய கோட் ஆஃப் கண்டக்ட் எடுத்து பாருங்கள். நீங்கள் வேலைக்கு சேர்ந்தப்போ கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து உங்கள்கிட்ட எங்கே கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் எப்போவுமே வேலையில் ஜாயின் பண்ணும்போது ஒரு கையெழுத்து போடுவீங்கள்ல, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவேன்ட்டு, அதில் ஸ்பெகுலேட்டிவ் அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அது இருந்தால் நீங்கள் பண்ணக்கூடாது. எப்படியுமே ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. நண்பர் ஒருவர் சொல்கிறாரு, எந்த நியூஸுமே வரலன்னா அது நல்ல நியூஸ் அப்படின்றாரு. உண்மைதான், அமெரிக்க பங்கு சந்தையிலிருந்து எந்த நியூஸ் வராது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை. ஸோ நிம்மதியாக நம்ம வந்து வேட்டையாடலாம். ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, ரிலையன்ஸ் வந்து நான் மேலே ஏறுன்னு சொல்லி பெட்டு கட்டியிருக்கேங்க அப்படின்றார். கால் ஆப்ஷனை வாங்கி இங்கே பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டில் ரெண்டே வாய்ப்பு தான், ஒன்றும் மேலே போகும் இல்லைன்னா கீழே வரும். அதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது எவ்வளோ வேகமாக போகும், எவ்வளோ வேகமாக கீழே வரும். இப்போ பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் கண்டிப்பாக வேகமாக மேலேயோ கீழேயோ போய்த்தாகணும். ஏன்னா அதில் நியூஸ் இருக்குது, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அது இருக்கு தான் போகுது. ஆனால் யார் நினைக்கிறது நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யம். ரெண்டே வழி தான், அந்த ரன் மேலே போகும் இல்லைன்னா கீழே போகும். இதே கரெக்டாக பெட்டு கட் பண்ண முடியாத மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு சூட்சம் இருக்குது. அது என்ன சூட்சமாங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எல்லாருமே செல்லிங் பக்கம் போகிறாங்க. இந்த மூமெண்ட்டு மேலேயா கீழேயான்றதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் எல்லாருமே ஆப்ஷன் செல்லிங்கில் விவரமாக இருக்கிறவங்க போய் தப்பிச்சுக்கிறாங்க. நண்பர் ஒருவர் சொல்கிறாரு, நிறைய ஷேர்ஸ் இப்படி கீழே இருக்கும்போது கரெக்டாக நீங்கள் சொல்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மேலே போகிறான். ஆனால் அதே மாதிரி மேலே போயிட்டு கீழே உருகிறது நீங்கள் கணிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் போய் வாங்கினா மட்டும் அந்த ஷேர் கும்பா பாடிடுது அப்படின்றாரு. அதனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட் பக்கமே நீங்கள் எல்ஐசி அப்ளை பண்ணுறேன்னு சொன்னோன்னே நான் எல்ஐசி அப்ளை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது என்ன ராசியோ என்னன்னு எனக்கு தெரியலிங்க. நான் கரெக்டாக உள்ளே வரும்போது மேலே இருந்தால் நானும் யதார்த்தமாக போய் உள்ளே இறங்கிட்டேன், அவன் என்னை பதார்த்தமாக வச்சு செய்கிறான். சரி பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நம்மளுக்கு லாபத்தை கொடுத்து தான் ஆகணும். நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த சிப்லா ஷேர் வந்து கரெக்டாக லோ ரேட்டில் வாங்கி ஹை ரேட்டில் ஸ்விங் லோ ஸ்விங் ஹையில் விற்றுட்டு போவேன்னா ஜாலி தானே அப்படின்றாரு. உண்மைதாங்க, இதைத்தான் நான் வந்து நிஃப்டி இண்டெக்ஸில் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க போல, உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இன்னொருத்தர் வந்து பவர் கிரிட்டெல்லாம் பையிங் ரேஞ்சில் தான் இருக்குன்றாரு. உண்மை தான், பவர் கிரிட்டெல்லாம் வந்து டிவிடெண்டுக்காக கூட வாங்கி வைக்கலாம். ஒருத்தர் கல்வாணி ஜுவல்லரி வந்து இந்த சமயத்தில் வாங்கலாமா அப்படின்றாரு. இப்போ தான், அதாவது எந்த ஒரு ஷேருமே மேலே வரணும்னா நியூஸ் வரணுங்க. கல்யாண் ஜுவல்லரிக்கு இப்போ தான் கோல்டில் நியூஸ் வருது, கோல்டு ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகலாம் நியூஸ் வருது. அப்போ அவங்க ஏற்கனவே வச்சுருக்கிற பழைய ஸ்டாக்கை கூட ரேட் அதிகமாக கூட வச்சு விற்கிறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? எனக்கு தெரியல, நான் நகைக்கடையில் இல்லாதனால தெரில. ஒருவேளை நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க, அந்த நகை விற்கவே இல்லை, அப்போ வந்து ரேட்டு கம்மி. இப்போ ஒருத்தர் வந்து கேட்க போகிறாங்கன்னா இன்றைக்கு ரேட்டுக்கு தானே போட்டு விற்பீங்க.
ஸோ அது மாதிரி கல்யாண் ஜுவல்லரியில் வந்து பழைய இப்போ கோல்டு ரேட் ஏறுது அப்படின்னா பழைய ஸ்டாக்கு இங்கே ஏற்றி தானே விற்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எனிவே இந்த மாதிரி நல்ல நியூஸ் எல்லாம் வருது, ஜுவல்லரி கம்பெனிஸ் நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் ஏறி தான் இருக்குது, அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ கல்யாண் ஜுவல்லரி வந்து எதிர்காலத்தில் நல்ல மேலே வரட்டுன்னு வாழ்த்துவோமாக. இன்றைக்கி வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு ஏன் காரணம்னா என்னுடைய கும்பா பொசிஷனை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால டைம் ஆயிடுச்சு. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.